வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, 1990 99 வரைக்கும் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போல்லாம் தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு படம் ரெண்டு படம் மட்டும்தான் ரிலீஸ் ஆகுது. ஆனால் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 படம் 12 படம் அப்படின்னு எக்கச்சக்கமான படங்கள் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகும். ஒவ்வொரு வருஷம் தீபாவளிக்கும் என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆச்சு, அதில் யாரோட படம் தீபாவளிக்கு வின்னர் ஆச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. முன்னாடியே பாத்தீங்கன்னா 2000-2023 வரைக்கும் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன படங்களை பத்தி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா போய் பாருங்க. 1990 தீபாவளிக்கு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா 10 படங்கள் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆச்சு. கமலுக்கு மைக்கேல் மதன காமராஜன் அப்படிங்கிற படமும், சத்யராஜுக்கு மல்லுவேட்டி மைனர், பாக்யராஜுக்கு அவசர போலீஸ் 100, விஜயகாந்துக்கு சத்ரியன், விக்ரமுக்கு என் காதல் கண்மணி, ராமராஜனுக்கு புதுப்பாட்டு அப்படிங்கிற படம், முரளிக்கு 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு, ஒன்னு புதிய காற்று, இன்னொன்னு சிறையில் சில ராகங்கள், அப்புறம் அம்மன் கோவில் திருவிழா, 60 நாள் 60 நிமிடம். இந்த 10 படங்களும் பாத்தீங்கன்னா ஒரே நாள் ரிலீஸ் ஆச்சு. கமலோட மைக்கேல் மதன காமராஜன் படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சது. கமல் 4 வேடங்கள்ல நடிச்சிருந்த இந்த படம் பாத்தீங்கன்னா தியேட்டர்ல மட்டுமே 175 நாட்கள் ஓடி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. சத்யராஜோட மல்லுவேட்டி மைனர் படத்துக்கும் பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சது. இந்த படமும் ஓரளவுக்கு ஹிட் ஆயிருச்சு. அதே மாதிரி விஜயகாந்தோட சத்ரியன் படத்துக்கும் பாத்தீங்கன்னா நல்ல வரவேற்பு கிடைச்சது. இந்த படமும் கமர்ஷியலா வெற்றி அடைஞ்சது. பாக்யராஜோட அவசர போலீஸ் 100 படத்துக்கும் பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில நல்லாவே வரவேற்பு கிடைச்சது. இந்த படமும் பாக்ஸ் ஆபீஸ்ல வெற்றி அடைஞ்சது. விக்ரமோட என் காதல் கண்மணி சரியா ஓடல, ஏன்னா அவர் அப்பதான் புது நடிகரா இருந்தாரு. ராமராஜனோட புதுப்பாட்டு படத்துக்கும் எதிர்பார்ப்பு இருந்தது. இளையராஜா சார் தான் இந்த படத்தை தயாரிச்சிருந்தாரு, ஆனா இந்த படமும் சரியா ஓடல, ஃப்ளாப் ஆயிருச்சு. அப்புறம் முரளி நடிச்ச புதிய காற்று, சிறையில் சில ராகங்கள், இந்த 2 படங்களுமே பாத்தீங்கன்னா சரியா ஓடல, ஃப்ளாப் ஆயிருச்சு. அதே மாதிரி அம்மன் கோவில் திருவிழா, 60 நாள் 60 நிமிடம், இந்த 2 படங்களும் பாத்தீங்கன்னா ஃப்ளாப் ஆயிருச்சு. சோ இந்த தீபாவளிக்கு ஜெயிச்சது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கமலோட மைக்கேல் மதன காமராஜன் தான். அடுத்து 1991 தீபாவளிக்கு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா 9 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. ரஜினிக்கு தளபதி படமும், கமலுக்கு குணா படமும், பாக்யராஜுக்கு ருத்ரா படமும், விஜயகாந்துக்கு மூன்றெழுத்தில் மூச்சிருக்கும் அப்படிங்கிற படமும், சத்யராஜுக்கு பிரம்மா அப்படிங்கிற படமும், பிரபுக்கு தாலாட்டு கேக்குதம்மா அப்படிங்கிற ஒரு படமும், ராமராஜனுக்கு நெஞ்சமுண்டு நேர்மை உண்டு, ராம்கியோட என் பொட்டுக்கு சொந்தக்காரன், அப்புறம் சிவகுமாரோட பிள்ளை பாசம், இந்த 9 படங்களும் பாத்தீங்கன்னா ஒரே நாள் ரிலீஸ் ஆச்சு. மணிரத்னம் டைரக்ஷன்ல வெளியான ரஜினியோட தளபதி படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய அளவுல வரவேற்பு கிடைச்சது. பாக்ஸ் ஆபீஸ்ல இந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம தியேட்டர்ல மட்டுமே 150 நாட்களுக்கும் அதிகமா இந்த படம் ஓடி இருக்கு. கமலோட குணா படத்துக்கும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது, ஆனா அந்த படம் அந்த டைம்ல சரியா ஓடல, ஃப்ளாப் ஆயிருச்சு. அடுத்து பாக்யராஜோட ருத்ரா படத்துக்கும் பாத்தீங்கன்னா நல்ல வரவேற்பு கிடைச்சது. இந்த படமும் 100 நாட்கள் ஓடி வெற்றி அடைஞ்சது. அப்புறம் சத்யராஜோட பிரம்மா படத்துக்கும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சது. இந்த படமும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே ஓடுச்சு. விஜயகாந்தோட மூன்றெழுத்திலின் மூச்சிருக்கும் படத்துக்கு பாத்தீங்கன்னா எதிர்பார்ப்பு இருந்தது, ஆனா இந்த படம் சரியா ஓடல, ஃப்ளாப் ஆயிருச்சு. ராமராஜனோட நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு படமும் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு போகல, இந்த படமும் ஃப்ளாப் ஆயிருச்சு. பிரபுவோட தாலாட்டு கேக்குதமா படத்தை பாத்தீங்கன்னா இளையராஜா இசையில இந்த படத்துல பாட்டு எல்லாமே ஹிட் ஆனாலும் இந்த படம் சரியா ஓடல, ஃப்ளாப் ஆயிருச்சு. அப்புறம் ராம்கியோட என் பொட்டுக்கு சொந்தக்காரன், சிவகுமாரோட பிள்ளை பாசம், இந்த படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சரியா ஓடல, ஃப்ளாப் ஆயிருச்சு. சோ இந்த தீபாவளிக்கு ஜெயிச்சது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ரஜினியோட தளபதி தான். அடுத்ததா 92 தீபாவளிக்கு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா 8 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. கமலோட தேவர் மகன், ரஜினியோட பாண்டியன், பாக்யராஜோட ராசுக்குட்டி, விஜயகாந்தோட காவிய தலைவன், சத்யராஜோட திருமதி பழனிசாமி, பிரபுவோட செந்தமிழ் பாட்டு, அப்புறம் சிவகுமாரோட சத்தியம் அது நிச்சயம் அப்படிங்கிற படம், மங்கள நாயகன் அப்படிங்கிற இன்னொரு படம், இந்த 8 படங்களும் பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல ரிலீஸ் ஆச்சு. இதுல ரஜினியோட பாண்டியன் படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த படத்துல பாட்டு இல்லாம ஹிட் ஆனாலும் இந்த படம் பாத்தீங்கன்னா அந்த டைம்ல சரியா ஓடல, ஃப்ளாப் ஆயிருச்சு. ஆனா கமலோட தேவர் மகன் படத்துக்கு பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சது. தியேட்டர்ல மட்டுமே இந்த படம் 200 நாட்களுக்கும் அதிகமா ஓடி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அடுத்ததா பாக்யராஜோட ராசுக்குட்டி படத்துக்கு பாத்தீங்கன்னா வில்லேஜ் சைட்ல மிகப்பெரிய அளவுல வரவேற்பு கிடைச்சது. இந்த படமும் நல்லா ஓடி வெற்றி அடைஞ்சது. அதே மாதிரி சத்யராஜோட திருமதி பழனிசாமி படத்துக்கும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சது. கவுண்டமணி சத்யராஜ் காமெடி வந்து இந்த படத்துல பயங்கரமா ஹிட் ஆச்சு. இந்த படமும் ஓரளவுக்கு நல்லா ஓடிச்சு. அடுத்ததா பிரபுவோட செந்தமிழ் பாட்டு படத்தை பாத்தீங்கன்னா சின்ன தம்பி படத்தோட சாயலையே இந்த படத்தை எடுத்திருந்தாங்க, இந்த படமும் ஓரளவுக்கு நல்லா ஓடிச்சு. விஜயகாந்தோட காவிய தலைவன் படம் பாத்தீங்கன்னா சரியா ஓடல, இந்த படம் ஃப்ளாப் ஆயிருச்சு. அதே மாதிரிதான் சத்தியம் அது நிச்சயம், மங்கள நாயகன் ஆகிய இந்த 2 படங்களும் பாத்தீங்கன்னா சரியா ஓடல, ஃப்ளாப் ஆயிருச்சு. சோ இந்த தீபாவளிக்கு ஜெயிச்சது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கமலோட தேவர் மகன் படம் தான். அடுத்து 93 தீபாவளிக்கு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா 11 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. சரத்குமாரோட கட்டபொம்மன், விஜயகாந்தோட எங்க முதலாளி, கார்த்திகோட சின்ன ஜமீன், பாரதி ராஜாவோட கிழக்கு சீமை
தலைமையிலே மம்முட்டியோட கிளி பேச்சு கேட்கவா, பிரபுவோட உழவன் டி ராஜேந்திரோட சபாஸ் பாபு, சிவாஜியோட பாரம்பரியம், முத்துப்பாண்டி புதிய தென்றல் அப்படிங்கிற இன்னொரு ரெண்டு படங்கள், ரஜினி கமல் படங்கள் இல்லாமயே 11 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. இதுல சரத்குமாரோட கட்டபொம்மன் படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சது. இந்த படமும் ஹிட் ஆச்சு. குறிப்பா சொல்லணும்னா இந்த படத்துல செந்தில் கவுண்டமணி காமெடி வேற லெவல்ல ஹிட் ஆச்சு. மணிரத்னம் டைரக்ஷன்ல பிரசாந்த் நடிச்ச திருடா திருடா படத்துக்கும் பாத்தீங்கன்னா நல்ல வரவேற்பு கிடைச்சது. இந்த படமும் வெற்றி அடைஞ்சது. நேஷனல் அவார்டு இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு. அப்புறம் கார்த்திகோட சின்ன ஜமீன் படத்துக்கும் ஓரளவுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சது. இந்த படமும் ஓரளவுக்கு நல்லாவே ஓடிச்சு. விஜயகாந்தோட எங்க முதலாளி பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு சரியா போகல, இந்த படம் பிளாப் ஆயிருச்சு. மம்முட்டியோட கிளி பேச்சு கேட்கவா படமும் பாத்தீங்கன்னா சரியா ஓடல, பிளாப் ஆயிருச்சு. பாரதி ராஜா டைரக்ஷன்ல வெளியான கிழக்கு சீமையிலே படம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல வெற்றி அடைஞ்சது. இந்த படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது. தியேட்டர்ல மட்டுமே 175 நாட்களுக்கு மேல இந்த படம் ஓடி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. சிவாஜி கணேசன் பாண்டியன் ஆகியோர் நடிச்சிருந்த பாரம்பரியம் படம் பாத்தீங்கன்னா சரியா ஓடல, பிளாப் ஆயிருச்சு. டி ராஜேந்திரோட சபாஷ் பாசு படமும் பாத்தீங்கன்னா சரியா ஓடல, பிளாப் ஆயிருச்சு. சிம்பு இந்த படத்துல சின்ன பையனா நடிச்சிருப்பாரு. பிரபுவோட உழவன் படமும் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு போகல, இந்த படமும் பிளாப் ஆயிருச்சு. அதே மாதிரிதான் முத்துப்பாண்டி புதிய தென்றல் இந்த படங்களும் பாத்தீங்கன்னா சரியா ஓடல, பிளாப் ஆயிருச்சு. இந்த தீபாவளிக்கு கட்டபொம்மன் திருடா திருடா இந்த படங்கள் எல்லாம் வெற்றி அடைஞ்சிருந்தாலும் பாத்தீங்கன்னா கிழக்கு சீமையிலே படம் தான் மிகப்பெரிய அளவுல வெற்றி அடைஞ்சிருக்கு. சோ இந்த தீபாவளிக்கு ஜெயிச்சது யாரு அப்படின்னா நம்ம பாரதி ராஜாவோட கிழக்கு சீமையிலே படம் தான். அடுத்ததா 94 தீபாவளிக்கு பாத்தீங்கன்னா 8 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. சரத்குமாரோட நாட்டாமை, கமலோட நம்மவர், விஜயகாந்தோட பெரிய மருது, பிரபுவோட ஜல்லிக்கட்டு, சத்யராஜோட வீர பதக்கம், அஜித்தோட பவித்ரா, பாரதி ராஜாவோட கருத்தம்மா, அப்புறம் நெப்போலியன் நடிச்ச மணிரத்னம் அப்படிங்கிற படம். சோ இந்த 8 படங்களும் ஒரே நாள் ரிலீஸ் ஆச்சு. கே எஸ் ரவிக்குமார் டைரக்ஷன்ல வெளியான சரத்குமாரோட நாட்டாமை படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய அளவுல வரவேற்பு கிடைச்சது. தியேட்டர்ல மட்டுமே இந்த படம் 175 நாட்களுக்கு அதிகமா ஓடி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. சரத்குமாரோட கரியர்லயே இது ஒரு முக்கியமான படமா அமைஞ்சது, அந்த அளவுக்கு இந்த படம் ஹிட் ஆச்சு. அடுத்ததா கமலோட நம்மவர் படத்துக்கும் பாத்தீங்கன்னா பெரிய அளவுல எதிர்பார்ப்பு இருந்தது. எதிர்பார்த்த அளவுக்கு போகலினாலும் இந்த படமும் ஓரளவுக்கு நல்லா ஓடிச்சு. இந்த படத்துக்கு நேஷனல் அவார்டும் கிடைச்சிருக்கு. அடுத்ததா விஜயகாந்தோட பெரிய மருது படத்துக்கும் பாத்தீங்கன்னா எதிர்பார்ப்பு அதிகமாவே இருந்தது, ஆனா இந்த படமும் எதிர்பார்த்த அளவுக்கு போகல, ஓரளவுக்கு தான் நல்லா ஓடிச்சு. மணிவண்ணன் டைரக்ஷன்ல வெளியான சத்யராஜோட வீர பதக்கம் படமும் பாத்தீங்கன்னா சரியா ஓடல, பிளாப் ஆயிருச்சு. பாரதி ராஜா டைரக்ஷன்ல வெளியான கருத்தமா படமும் பாத்தீங்கன்னா நல்லா ஓடி சூப்பர் ஹிட் ஆச்சு. இந்த படம் நேஷனல் அவார்டு வின் பண்ணியிருக்கு. அஜித் அந்த டைம்ல புது நடிகரா இருந்தாரு, அதனால அவரோட பவித்ரா படம் பாத்தீங்கன்னா சரியா ஓடல, பிளாப் ஆயிருச்சு. அதே மாதிரிதான் பிரபுவோட ஜல்லிக்கட்டு காலையும் பாத்தீங்கன்னா சரியா ஓடல, பிளாப் ஆயிருச்சு. அப்புறம் நெப்போலியன் நடிச்ச மணிரத்னம் அப்படிங்கிற படமும் பாத்தீங்கன்னா பிளாப் ஆயிருச்சு, சரியா ஓடல. சோ இந்த தீபாவளிக்கு ஜெயிச்சது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சரத்குமாரோட நாட்டாமை படம் தான். அடுத்து 95 தீபாவளிக்கு பாத்தீங்கன்னா 6 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. ரஜினியோட முத்து, கமலோட குருதி புனல், விஜயோட சந்திரலேகா, அப்புறம் மம்முட்டியோட மக்களாட்சி, சரத்குமாரோட ரகசிய போலீஸ், பாண்டியராஜனோட நீலக்குயில் அப்படிங்கிற படம், இந்த 6 படங்களும் பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல ரிலீஸ் ஆச்சு. கே எஸ் ரவிக்குமார் டைரக்ஷன்ல வெளியான ரஜினியோட முத்து படத்துக்கும் பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில மிகப்பெரிய அளவுல வரவேற்பு கிடைச்சது. இந்த படம் தியேட்டர்ல மட்டுமே 175 நாட்களுக்கும் அதிகமா ஓடி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. வசூல் ரீதியாகவும் பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வெளியான எல்லா படங்களோட வசூல் சாதனையும் இந்த படம் முறியடிச்சது, அந்த அளவுக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அடுத்ததா கமலோட குருதி புனல் படத்துக்கும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சது. இந்த படமும் பாக்ஸ் ஆபீஸ்ல வெற்றி அடைஞ்சது. இருந்தாலும் முத்து பட அளவுக்கு இந்த படம் ஹிட் ஆகல. விஜயோட சந்திரலேகா படம் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு சரியா போகல, ஓரளவுக்கு தான் இந்த படம் ஓடிச்சு. ஏன்னா விஜய் அப்ப கொஞ்சம் புது நடிகரா இருந்தாரு. சரத்குமாரோட ரகசிய போலீஸ் படமும் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு சரியா போகல, பிளாப் ஆயிருச்சு. ஆனா மம்முட்டியோட மக்களாட்சி படத்துக்கு பாத்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத வகையில இந்த படம் வெற்றி அடைஞ்சது. பாண்டியராஜனோட நீலக்குயில் படம் பாத்தீங்கன்னா சரியா ஓடல, பிளாப் ஆயிருச்சு. சோ இந்த தீபாவளிக்கு ஜெயிச்சது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டாரோட முத்து படம் தான். அடுத்ததா 96 தீபாவளிக்கும் பாத்தீங்கன்னா 10 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. கமலோட அபய் சண்முகி, விஜயகாந்தோட அலெக்சாண்டர், கார்த்திக் கூட கோகுலத்தில் சீதை, பிரபுதேவாவோட ரோமியோ, பிரபுவோட பாஞ்சாலங்குறிச்சி, சத்யராஜோட சேனாதிபதி, பாக்யராஜோட ஞான பழம், சரத்குமாரோட நேதாஜி, அப்புறம் ரகுமானுக்கு வந்து 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. ஒன்னு கே பாலச்சந்தர் டைரக்ஷன்ல வெளியான கல்கி, அப்புறம் இன்னொன்னு வசந்தம். இந்த 10 படங்கள்ல கே எஸ் ரவிக்குமார் டைரக்ஷன் பண்ணியிருந்த கமலோட அபய் சண்முகி மிகப்பெரிய அளவுல வெற்றி அடைஞ்சது. கமல் லேடி கெட்டப்ல நடிச்சு அசத்தி இருந்த இந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா நல்ல வரவேற்பு கிடைச்சது. பாக்ஸ் ஆபீஸ்ல இந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அடுத்து விஜயகாந்தோட அலெக்சாண்டர் படத்துக்கு எதிர்பார்ப்பு அதிகமா தான் இருந்தது, ஆனா இந்த படம் சரியா போகல, அவரேஜா தான் போச்சு. பிரபுவோட பாஞ்சாலங்குறிச்சி படத்தை பாத்தீங்கன்னா சீமான் டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு பாக்ஸ் ஆபீஸ்ல இந்த படம் வெற்றி அடைஞ்சது. சத்யராஜ் இரட்டை வேடத்தில் நடிச்சிருந்த சேனாதிபதி படமும் பாத்தீங்கன்னா சரியா போகல, பிளாப் ஆயிருச்சு. அடுத்ததா பிரபுதேவா ஏ ஆர் ரகுமான் காம்போல வந்த மிஸ்டர் ரோமியோ படத்துல பாட்டு எல்லாமே ஹிட் ஆனாலும் இந்த படம்
படமும் பார்த்தீங்கன்னா சரியா ஓடல, ஃப்ளாப் ஆயிடுச்சு. கார்த்திக் நடித்த கோகுலத்தில் சீதை பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஹிட் ஆகலைனாலும் ஓரளவுக்கு இந்த படம் நல்லா ஓடிச்சு. சரத்குமாரோட நேதாஜி படம் பார்த்தீங்கன்னா சரியா ஓடல, ஃப்ளாப் ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் பாக்யராஜோட ஞானப்பழம் படமும் பார்த்தீங்கன்னா சரியா ஓடல, ஃப்ளாப் ஆயிடுச்சு. ரகுமான் நடித்த ரெண்டு படங்களில் கல்கி ஓரளவுக்கு நல்லா ஓடிச்சு, வசந்தம் பார்த்தீங்கன்னா சரியா ஓடல. ஸோ இந்த தீபாவளிக்கு ஜெயிச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமலோட அபய் சண்முகி படம் தான். அடுத்ததாக 1997 தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா 9 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. முரளியோட பொற்காலம், சத்யராஜோட பெரிய மனுஷன், பிரபுவோட தேடினேன் வந்தது, நாகார்ஜுனாவோட ரட்சகன், அப்புறம் ராமராஜனோட தெம்மாகு பாட்டுக்காரன், சரத்குமாரோட ஜானகி ராமன், சுரேஷ் கிருஷ்ணா டைரக்ஷன்ல ஆஹா அப்படிங்கிற படம், அடுத்ததா பாத்தீங்கன்னா விடுகதை வாசுகி அப்படிங்கிற ரெண்டு படங்கள், இந்த 9 படங்களும் ஒரே நாள் ரிலீஸ் ஆச்சு. சேரன் டைரக்ஷன் பண்ண முரளியோட பொற்காலம் படத்துக்கு பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சது. யாருமே எதிர்பார்க்காத வகையில இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. சத்யராஜோட பெரிய மனுஷன் படம் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, இந்த படம் ஃப்ளாப் ஆயிடுச்சு. சுந்தர்சி டைரக்ஷன்ல வெளியான சரத்குமாரோட ஜானகிராமன் படமும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஓடிச்சு. இந்த படம் 100 நாட்கள் ஓடி வெற்றி அடைஞ்சது. நாகார்ஜுனாவோட ரட்சகன் படத்துக்கு அந்த டைம்ல மிக்சிட் ரிவ்யூஸ் தான் கிடைச்சது. இந்த படமும் அந்த டைம்ல சரியா ஓடல. ஆனா சுரேஷ் கிருஷ்ணா டைரக்ஷன் பண்ண ஆகா படம் பாத்தீங்கன்னா 100 நாட்கள் ஓடி இந்த படம் வெற்றி அடைஞ்சது. ராமராஜனோட தென்மாங்கு பாட்டுக்காரன் பாத்தீங்கன்னா கரகாட்டன் மாதிரி ஹிட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா இந்த படமும் பாத்தீங்கன்னா சரியா போகல. ஆனா பாட்டு எல்லாமே சூப்பர் ஹிட் ஆச்சு. அடுத்ததா பிரபு நடிச்ச தேடினேன் வந்தது படமும் பாத்தீங்கன்னா சரியா ஓடல, ஃப்ளாப் ஆயிடுச்சு. அதே மாதிரிதான் வாசுகி, விடுதலை இந்த படங்களும் பாத்தீங்கன்னா சரியா ஓடல, ஃப்ளாப் ஆயிடுச்சு. சோ இந்த தீபாவளிக்கு ஜெயிச்சது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முரளியோட பொற்காலம் படம் தான். அடுத்து 98 தீபாவளிக்கு பாத்தீங்கன்னா 7 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. சரத்குமாரோட சிம்மராசி, விஜயகாந்தோட வீரம் விளைஞ்ச மண்ணு, முரளிக்கு 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. ஒன்னு உன்னுடன், இன்னொன்னு தேசிய கீதம். அப்புறம் பிரபுவோட என்னுயிர் நீதானே, பார்த்திபனோட புதுமை பித்தன், அருண் பாண்டியனோட உரிமை போர். இதுல சரத்குமாரோட சிம்மராசி படத்துக்கு பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சது. இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல சூப்பர் ஹிட் ஆச்சு. விஜயகாந்த் ரெட்டை வேடத்தில் நடிச்சிருந்த வீரம் விளைஞ்ச மண்ணு படத்துக்கு பாத்தீங்கன்னா எதிர்பார்ப்பு அதிகமா இருந்தது. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு போகல, ஃப்ளாப் ஆயிடுச்சு. தேசிய கீதம் ஏற்கனவே சேரன் முரளி காம்போல வந்த பொற்காலம் படம் ஹிட் ஆனதால இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு அதிகமா தான் இருந்தது. ஆனா இந்த படம் சரியா ஓடல, ஃப்ளாப் ஆயிடுச்சு. அடுத்ததான் முரளியோட உன்னுடன் படம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஓடிச்சு. பார்த்திபனோட புதுமை பித்தன் ஓரளவுக்கு நல்லா ஓடிச்சு. பிரபுவோட என்னுயிர் நீதானே படமும் பாத்தீங்கன்னா சரியா ஓடல. அதே மாதிரிதான் உரிமை போர் படமும் சரியா ஓடல, ஃப்ளாப் ஆயிடுச்சு. சோ இந்த தீபாவளிக்கு ஜெயிச்சது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சரத்குமாரோட சிம்மராசி தான். அடுத்து 1999 தீபாவளிக்கு பாத்தீங்கன்னா 8 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. பிரசாந்த் நடிச்ச ஹலோ, விஜயகாந்தோட கண்ணு பட போகுதையா, அர்ஜுன் நடிச்ச முதல்வன், முரளி நடிச்ச ஊட்டி, அப்புறம் பாரதி ராஜாவோட தாஜ்மஹால், அடுத்ததா புதுக்குடித்தனம், மானசீக காதல், கண்மணி உனக்காக, இந்த படங்கள்லாம் தான் பாத்தீங்கன்னா 1999 தீபாவளிக்கு வெளியாச்சு. சங்கர் டைரக்ஷன்ல வெளியான அர்ஜுனோட முதல்வன் படத்துக்கு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல வரவேற்பு கிடைச்சது. அர்ஜுன் ஒரு நாள் முதல்வரா நடிச்சு அசத்திருந்த இந்த படம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. நடிகர் ரகுவரனோட நடிப்பும் பாத்தீங்கன்னா இந்த படத்துல வேற லெவல்ல இருக்கும். விஜயகாந்த் நடிப்புல வெளியான கண்ணு பட போகுதையா படமும் பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படமும் வெற்றி அடைஞ்சது. முரளியோட ஊட்டி படம் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு போகல, இந்த படம் ஃப்ளாப் ஆயிருச்சு. பிரசாந்த் நடிச்ச ஹலோ படத்துக்கும் எதிர்பார்ப்பு அதிகமா தான் இருந்தது. ஆனா இந்த படமும் பாத்தீங்கன்னா சரியா ஓடல. பாரதி ராஜா டைரக்ஷன்ல வெளியான தாஜ்மஹால் படத்துக்கு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அவரோட பையன் ஹீரோவா நடிச்சிருந்த இந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா ஏஆர் ரகுமான் இசையமைச்சிருந்தாரு, மணிரத்னம் கதை எழுதியிருந்தாரு. அதனால இந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா இந்த படம் பாத்தீங்கன்னா சரியா ஓடல. அதே மாதிரி புதுக்குடித்தனம், மானசீக காதல் இந்த படங்களும் பாத்தீங்கன்னா சரியா ஓடல. சோ இந்த தீபாவளிக்கு ஜெயிச்சது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்வன் படம் தான். அதுக்கப்புறம் கண்ணப்பட போகுதையா படத்தை சொல்லலாம். 2000 to 2023 வரைக்கும் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன படங்களை பத்தி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அதே மாதிரி தியேட்டர்ல 365 நாட்களுக்கும் அதிகமா ஓடின படங்களை பத்தியும் வீடியோ போட்டிருக்கேன். அதிக நாட்கள் தியேட்டர்ல ஓடின விஜய் படங்களை பத்தியும் ரஜினி படங்களை பத்தியும் வீடியோஸ் போட்டிருக்கேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், அதை பார்க்காதவங்க அதை பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.